இறையேசுவில் பாசமுள்ள உறவுகளே, சிலுவை நாயகன் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என நம்புகின்றேன். தவக்காலத்தின் இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை இன்று உலக இறைவேண்டல் நாளை சிறப்பிக்கின்ற வேளையில், போட்டி மனப்பான்மையே பொறாமையின் ஆணிவேர் என்ற சிந்தனையில் இறைவார்த்தை வழிபாட்டில் பங்கெடுக்க மெய்ப்பெண் செய்தி ஊடகத்தின் வழியாக பாசத்தோடு வரவேற்கின்றேன். ஒரு கட்டடம் கட்டும்போது முந்தி கொண்ட செங்கல் முதல் கல்லாய் தரையிலேயே நின்று விடுகின்றது. பொறுமையாய் இருந்த செங்கலோ கோபுரமாய் உயர்ந்த இடத்தில் வந்து விடுகிறது. தமிழகத்தின் கல்வி அறிவு அபாரம், படித்தவர்களின் எண்ணிக்கையோ மிக அதிகம். மேற்கல்வி பயின்றவர்கள் 48% என்கின்றனர். பெருமையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு செய்தி நினைவுக்கு வரும்போது வருத்தமாக உள்ளது. ஏன் இப்படி மெத்த படித்தவர்களோ சாலை விதிகளை பின்பற்றாதவர்களாக இருந்து கொத்து கொத்தாய் பலரும் மரணிக்க காரணமாக இருக்கின்ற அளவுக்கு ஓட்டுகின்றனர்? புரியாத புதிர். சாலை விபத்துகளும் பெரும்பாலும் எப்படி நடக்கின்றன தெரியுமா? நேருக்கு நேர் மோதிக்கொள்வதால். இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு வாகனத்தை இன்னொரு வாகனம் முந்துவதில் ஓட்டுநரின் கணக்கு தவறாக போய்விடுவதுதான். எந்த வாகனத்தை ஒருவர் முந்த நினைக்கின்றாரோ அந்த வாகனத்தை ஓட்டுகிறவர் என்னையா முந்த பார்க்கின்றாய் என்ற ஆக்சிலேட்டரை அழுத்துகின்றார். எதிரே ஒரு வாகனம் வருகின்றது அல்லவா, அந்த வாகனத்தை ஓட்டுகிறவரும் இந்த இடைவெளியில் முந்த பார்க்கின்றாயா, உனக்கு இடம் தரமாட்டேன் என்று அவரும் தன் பங்கிற்கு ஆக்சிலேட்டரை அழுத்த, இந்த மூன்று தவறுகளும் பல நேரங்களில் ஒன்று சேர்ந்து விடாமல் சரியாகிவிட சில நேரங்களில் கோர விபத்துகளாக மாறிவிடுகின்றன. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? போட்டி மனப்பான்மை. இந்த போட்டி மனப்பான்மை ஆதாரமாய் இருப்பது என்ன தெரியுமா? இவன் என்னை விட முன்னுக்கு செல்வதா என்ற பொறாமை உணர்வு, நான் யார் என காட்டுகிறேன் பார் என்ற அகங்கார உணர்வு. இத்தகைய உணர்வு நிலையில் உள்ளவர்களை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் பிரிவு 37 எடுக்கப்பட்டுள்ளது. யோசேப்பு என்பவர் குல முதல்வரான யாக்கோபின் 11வது புதல்வர். சிறு வயது முதலே அழகும் அறிவும் கடவுள் பக்தியும் இறை ஞானமும் உடையவர். தந்தையின் முதிர் வயதில் பிறந்தவர். தந்தையால் அதிக அன்பு செய்யப்பட்டவர். உடன் பிறப்புகளால் ஒதுக்கப்பட்டவர். ஏன் உடன் பிறப்புகள் ஒதுக்கினார்கள்? நம்மை விட இவன் நல்லவனாக இருக்கின்றானே, நம்மை விட இவன் சிறந்த குணங்களை உடையவனாக இருக்கின்றானே, நம்மை விட இவன் தந்தையால் அதிக அன்பு செய்யப்படுகின்றானே என்ற பொறாமை உணர்வு அவர்களிடம் எட்டி பார்க்க போட்டி மனப்பான்மை வளர்கின்றது. இதன் வெளிப்பாடு, யோசேப்பு போட்டிருந்த ஆடையை களைந்து விட்டு அவரை தண்ணீர் இல்லாத பெரும் குழியில் தூக்கி போடுகின்றார்கள். அதன் பிறகு கூட அவர்களது பொறாமை உணர்வு போதும் என்ற மனநிலைக்கு செல்லவில்லை. மாறாக குழியில் தூக்கி போட்டவனை தூக்கி எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்கின்றார்கள். இந்த யோசேப்புக்கு ஏற்பட்ட நிலைதான் இன்று நாம் நற்செய்தியில் வாசிக்கின்ற நிலக்கிழாரின் பணியாளர்களுக்கும் நடக்கின்றது. நிலக்கிழார் தனது உழைப்பின் பயனால் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு அதனை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடுதூரம் பயணம் செல்கின்றார். குறித்த காலம் வரும்போது குத்தகை பணத்தை வாங்கி வர தனது பணியாளர்களை அனுப்புகின்றார். தோட்ட தொழிலாளர்களுக்கு நம்மை விட தோட்டக்காரர் பணக்காரராக இருக்கின்றார் என்ற பொறாமை உணர்வு. தோட்டத்தின் உரிமையாளர் எங்கோ இருக்கின்றார், நம்மிடம் உரிமை கொண்டாடுகிறாரா என்ற போட்டி மனப்பான்மை. இது எங்கு போய் முடிகின்றது? குத்தகை பணம் கேட்டு வருகின்ற பணியாளர்களை அடிக்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், கல்லால் எரிகின்றார்கள். எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் துன்புறுத்துகிறார்கள். இறுதியில் தோட்டத்தின் உரிமையாளர் என்ன செய்கின்றார் தெரியுமா? தன் முழு பலத்தையும் காண்பித்து தோட்ட தொழிலாளர்களை ஈவு இரக்கமின்றி அழித்து விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் என்னும் தோட்டத்தில் உரிமையாளரிடம் பணி செய்யக்கூடிய உலகம் என்னும் தோட்ட தொழிலாளர்களே நாம். நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள இயற்கையை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தான் நாம் இங்கு உள்ளோம். ஆனால் நமது போட்டி உணர்வால் இயற்கையை பாழாக்குவதிலும் வீணாக்குவதிலும் வேகமாக செலவாகி கொண்டிருக்கின்றது. இது அழிவுக்கான வாயில். ஆகவே நாம் விழித்து கொள்வோம். போட்டி மனப்பான்மையை களைந்து இயற்கையை காத்து இறைவனை மேம்படுத்த முயற்சிப்போம். வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன்.